ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த மினி டேஸ்ட்டு. நான் உங்கள் சக்தி. இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோம்னா, ஆம்லெட்னால் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் மசாலா ஆம்லெட்னால் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்ம இன்றைக்கி மசாலா ஆம்லெட் தான் செய்ய போகிறோம். மசாலா ஆம்லெட்டுக்கு தொட்டுக்கிறதுக்கு கிரேவி செய்ய போகிறோம். வாங்க கிச்சனுக்கு போகலாம். ரெண்டு சிமிட்டை உடைச்சி வச்சுருக்கீங்க. அது கூட பொழுப்பு கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், கேரட்டு, பீன்ஸு, பச்சை மிளகாய் ஆட் பண்ணுவேன். வச்சுருக்க பெப்பரையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணி நல்லா ஒரு ஃபோக் வச்சு இந்த மாதிரி கிளறுங்க. ஒரு தோசை தவறில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுங்க. எண்ணெய் காஞ்சதும் நம்ம கலக்கி வச்சிருக்க முட்டையை அதில் ஊற்றுங்க. முட்டையை ஊற்றி லைட் ப்ரௌன் கலர் வர்றதுக்கு ரெண்டு சைடும் பேக்கி போட்டு மாம்பழத்தை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிங்க. அதே தோசை தவையில் நமக்கு பொடிப்படியே கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி நல்லா வணக்குங்க. வெங்காயம் தக்காளி வணங்கும்போது ஒரு பொடிப்பொடி கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் சேர்த்து ஒரு வண்ணம் குழந்தைங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற கேப்சிகம் போடுங்க. அது கூட கருவேப்பிலை ஆட் பண்ணுங்க. வெங்காயத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள் மூணையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மசாலா வசனம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கிங்க. அது நல்லா வாங்கினதுக்கப்புறம் ஒரு 50 ml தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க.
கொதிக்க விட்டுனா கொதிக்க விட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு ஒரு கிளறு கிளறு விட்டுருங்க. பரிமாறும் போது போட்டால் பரிமாறணும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.